ஹலோ கைஸ், நான் உங்கள் மகேந்திரா. TNAU தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி கவுன்சிலிங்கை பற்றி தான் பார்த்துட்டு வரோம் நம்ம. அதில் பார்த்தீங்கன்னா சிவி, அதான் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கான டேட்லாம் அந்த ஷெடியூல்லாம் அப்படின்றது பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. சிவி பப்ளிஷ் ஆகிருக்கு. காமனாக எல்லாத்துமே கிடையாது, யாருக்குன்னா இந்த ஸ்போர்ட்ஸ் கோட்டா, டிசபிள்டு பர்சன் இவங்களுக்கு மட்டும் இந்த சிவி டேட்டு அண்டு டைம்லலாம் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, நீங்கள் ஒன்றும் ஹோம் பேஜ்லேயே பார்த்தாலே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நியூ அப்டேட் சொல்லி காமிக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணி PDF ஃபார்மெட்டில் அந்த டாக்குமெண்ட்டை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். நானும் இதை செக் பண்ணுறதுக்கான டேரக்ட் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், அது மூலமாக கூட நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா உள்ளே போன உடனே அந்த PDF ஃபார்மெட்டில் வந்து அப்ளிகேஷன் ஐடி, உங்கள் நேமு, கேட்டகிரினா அந்த கம்யூனிட்டி நேமு, ஸோ இதெல்லாம் காமிக்கும். அப்புறம் எந்த டேட்டில் வர சொல்லியிருக்காங்க அப்படின்றதும் காமிக்கும். அதில் பார்த்தீங்கன்னா சில பேத்துக்கு June 22, சில பேத்துக்கு June 23 அப்படி இருக்கும். ஸோ டேட்டை பர்டிகுலராக எதுன்னு சொல்லி பார்த்துக்கிட்டு கரெக்ட் டேட் அந்த கரெக்ட் டைமுக்கு போங்க. டைம் பார்த்தீங்கன்னா எல்லாமே காமனாக டைம் வந்து காலையில் 9:30 வர சொல்லியிருக்காங்க. ஓகே, டேட்டு அண்ட் டைம்லாம் கரெக்டாக அதை பார்த்துட்டு போயிருவேன். எங்கே போகணும் அதுதான் இம்பார்ட்டன்ட்டு. கோயம்புத்தூர் தான் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம், நேற்று கூட வீடியோவில் சொல்லியிருந்தோம். சிவி அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஆஃப்லைன் மோடில் தான் நடக்கும், ஆன்லைன் மோடில் நடக்காது. ஆஃப்லைன் மோடு சொல்லும் போது கோயம்புத்தூரில் உள்ள மெயின் கேம்பஸ், மெயின் கேம்பஸில் உள்ள நுழைஞ்சோடனே பார்த்தீங்கன்னா அங்கே ஒவ்வொரு பர்சனுக்குமே ஒவ்வொரு ஹால் இருக்கும். அதாவது இந்த PDF ஃபஸ்ட் டவுன்லோட் பண்ணி பாருங்களேன், உங்களுக்கு நீங்கள் எந்த ஹாலுக்கு போகணும் அப்படின்றத பார்த்துக்கோங்க. ஒருத்தருக்கு ஸ்காலர்ஷிப் ஹாலாக இருக்கலாம், ஒருத்தருக்கு வந்து IV ஹால் இருக்கலாம், ஒருத்தருக்கு AV ஹால்னு இருக்கலாம். ஸோ எந்த ஹாலுக்கு போகணும் அப்படின்றதையும் இந்த PDFல போட்டிருக்காங்க தெளிவாக. PDFவோட மேலே படித்து பாருங்கள், அதில் போட்டிருக்காங்க டைம் டேட்லாம் சைட்லேயே போட்டிருக்காங்க. ஓகேங்களா, போகும்போது சிவிக்கு போகும்போது மறக்காமல் எடுத்துகிட்டு போகிறது ஆல் ஒரிஜினல் சர்டிஃபிகேட் மறக்காமல் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிருங்க. பட் முக்கியமான விஷயம், இதை மறந்துடாங்க. இப்போ ஸ்போர்ட்ஸ் கோட்டா டிசபிள் பர்சன் கூப்பிட்றதுனால அதுக்கான அந்த பர்சன்டேஜ் சர்டிஃபிகேட் இருக்கும் பார்த்தீங்களா. இப்போ ஸ்போர்ட்ஸ் கோட்டானா எனக்கு இதில் வந்து நான் அந்த ஸ்டேட் லெவலு அண்டு டிஸ்ட்ரிக் லெவலு ஸ்போர்ட்ஸில் நான் வந்து வின் பண்ணியிருக்கேன், வின்னர் ரன்னர் அந்த சர்டிஃபிகேட்டில் இருக்கும்போது அதை கொண்டு போயிருங்க. இப்போ டிசபிள்டு பர்சன்னா இப்போ எனக்கு பார்வைத்திறன் குறைபாடு இல்லாட்டி இந்த காலில் வந்து அந்த குறைபாடு இருக்குது அப்படின்னா அதுக்கு ஒரு பர்சன்டேஜை சொல்லுவாங்க. 70% இவருக்கு டிசபிள் ஆகிருக்கு, 60% டிசபிளாக இருக்குது அப்படின்ற பர்சன்டேஜில் மென்ஷன் பண்ணுவாங்க அந்த சர்டிஃபிகேட்டில். ஸோ அதுக்கான சர்டிஃபிகேட்டே ஒரிஜினல் எல்லாத்தையும் நீ மறக்காமல் கொண்டு போயிருங்க அப்படின்றதையும் நம்ம சேனல் மூலமாக உங்களுக்கு சொல்லிக்கிறோம். அண்ட் இப்போ உங்க கொடுத்துருக்க அந்த டாக்குமெண்ட்டில் PDF ஃபார்மெட் இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்து என்னோட நேம் விட்டு போயிருக்கு, நானும் ஸ்போர்ட்ஸ் கோட்டா டிசபிள் பர்சன் பட் என்னைய கூப்பிடல அப்படின்ற மாதிரி யாரும் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா யாரும் இருக்காது, மேபி இருக்காதுதான் நம்புகிறேன். பட் அப்படி யாராவது இன்கேஸ் இருந்தால் அப்படி கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஏன்னா அதுக்கான சொல்யூஷன் அப்படின்றது கண்டிப்பாக தேவையில்லையா, இன்னும் 2-3 ஃபியூ டேஸ் தானே இருக்குது. அதுக்கு வந்து எந்த கான்டெக்ட் நம்பரை கான்டெக்ட் பண்ணணுமோ அவங்களை கான்டெக்ட் பண்ணி ஸோ என்ன எதுவும் கேட்டுக்கலாம்ல, அதுக்காக தான் சொல்கிறேன் அதையும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாருமே சிவி வந்து நல்லபடியாக முடிச்சுட்டு வாங்க. அண்ட் இந்த TNAU சம்மந்தப்பட்ட, அதான் இந்த கவுன்சிலிங் சம்மந்தப்பட்ட அடுத்தடுத்து ஃபர்தர் அப்டேட்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் வந்து கண்டினியூவாக கொடுத்துட்டே இருப்போம். தேங்க்யூ.